ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மெகாமிங்ஸோட அட்வான்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. மெகாமிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஈஸியான பசில் தான், ஏன்னா இது வந்து 3×3 நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதை சால்வ் பண்ணோம். இதில் வந்து 6 சைடு இருக்கும், இதில் வந்து 12 இருக்கும், அதுதான் இதோட வித்தியாசம். அண்ட் இதில் வந்து நம்ம அட்வான்ஸ் மெத்தடாக என்ன பண்ணுவோம், 3×3 சீஃபாக பண்ணுவோம் அப்படி தானே. அதே மாதிரி தான் இதுலேயும் சீஃபாக மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுலேயே வரும். இதோட நேம்லாம் தெரில, ஆனால் வந்து அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். நம்ம அதை எப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணுவோம், இதுக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 சைடு இருக்குது, ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு. அடுத்தது வந்து நம்ம F12 பண்ணுவோம், இதுவுமே அதே மாதிரி F12. இது வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கிறனால S12 அப்படின்னு ஒன்று உண்டு. அது எப்படின்னா செகண்ட் 2 லேயர். F12 வந்து ஃபஸ்ட்டு 2 லேயர், அதுக்கப்புறம் செகண்ட் 2 லேயர், அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயர். அது எல்லாமே ஈஸி தான், அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே பார்க்கலாம். 3×3 வந்து கிராஸ் பண்ணது வந்து கொஞ்சமே ஈஸியாக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து வேறு வேறு கலரில் கூட ஈஸியாக பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி கூட பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணுவோம். அது வந்து இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுறது. ஏன்னா 5 பீஸ் இருக்கனால அதை வந்து U2 பண்ணுறது வந்து U2 U2 ப்ரைம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீலாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து அதை கலரோட மேட்ச் பண்ணி சால்வ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ண இப்போ க்ரீனுக்கு அடுத்ததாக என்னது இருக்குது வயலட்டு, வயலட்டுக்கு அப்புறம் என்னது இருக்குது எல்லோ, அதை வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சக்கப்புறம் நீங்கள் வந்து 3×3 பண்ண மாதிரியே கிராஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னதுன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் டாப்பில் வச்சு கூட கிராஸ் பண்ணலாம். நான் பாட்டமில் வச்சு தான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் பண்ணலாம், இதோட கிராஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு க்ரீன் அண்டு ஒயிட் இருக்குது, ஸோ அதை ஃபஸ்ட்டு இறக்கிட்டு அதோட இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ரெண்டாவதாக இந்த வயலட் அண்ட் ஒயிட் இருக்குது, அதை வந்து இன்செர்ட். இதை வந்து நார்மல் 3×3 தான், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எல்லோ ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிருக்கு, அதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக இங்கே வந்து ப்ளூ வரணும், இங்கே ரெட்டு வரணும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூ இருக்குது, ஸோ ப்ளூவை இன்செர்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரெட்டை வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இப்படி இதை நவுட்டிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு கூட நம்ம அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்ட அதோட இடத்துக்கு கொண்டு வந்து நார்மல் இன்செர்ட், எப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி நார்மல் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை வந்து நான் ரொம்ப விவரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சீஃபாக கற்றுக்கிட்டாலே வந்து ஈஸியாக இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க. அண்ட் மெகாமிக்ஸோட பிகினர்ஸ் மெத்தட் கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து ப்ளஸ் இல்லை, இது வந்து ஸ்டார். ஸோ இது வந்து 5 இருக்கனால இது ஸ்டார். ஸோ நம்ம இதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணுவோம், F12. F12 வந்து நார்மல் தான். இப்போ ஒரு ஒரு இடமா நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இங்கே இந்த ஒயிட்டு ரெட்டு ப்ளூ இருக்குது, ஸோ இதோட இடத்துக்கு கிட்ட கொண்டு வந்துட்டு இதை வந்து நார்மல் இன்செர்ட், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும், அதை நான் ஸ்பீடாக பண்ணுறேன் இந்த இன்செர்ட். அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் இந்த கலர் இருக்குது, ஸோ இது கூட நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் அதோட பக்கத்துலேயே போய் இன்செர்ட் பண்ணிடுங்க. அட்வான்ஸ் போக போக உங்களுக்கு சில பல ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம வேறு வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு இதை இன்செர்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது இந்த ஒரு கலர் இருக்குது, இந்த ஒரு கலர் இருக்குது, அடுத்த இன்செர்ட் 3 இது முடித்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சம் கலரை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நிறைய பீசஸ் இருக்கிறதுனால. இப்போ நம்மளுக்கு ஒரு எட்ஜ் உள்ளே இருக்குது, ஸோ இதை வந்து இது உள்ளே கொண்டு வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடைசி இந்த ஒரு இருக்குது, இந்த எட்ஜ் இருக்குது, இங்கே கார்னர் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு 2 லேயர் முடித்தாச்சு. இதை வந்து நார்மலாக ஈஸியான மெத்தட், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஈஸியாக முடித்தாச்சு. இனிமேல் அடுத்து S12. S12 வந்து கொஞ்சமே கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீலாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். உங்களுக்கு அதோட மெத்தட் புரிஞ்சிட்டுனா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து இதில் வந்து ஒரு கலர்லேருந்து தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படின்னா இந்த லைட் ப்ளூலேருந்து தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து இதை வந்து இதோட கலர் தெரில, சாண்டல் நினைக்கிறேன் மேபி. அடுத்து இந்த கலர் சால்வ் பண்ணுவேன், அடுத்து ரோஸ், அந்த மாதிரி பொசிஷனில் போவேன். நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ஒரே கலரை சூஸ் பண்ணி ஒரே ஷேப்பில் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை வந்து லுக்கு ஹெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். F12 முடிச்சக்கப்புறம் S12 என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஒரு எட்ஜை வந்து இது கூட சால்வ் பண்ணணும். எப்படின்னா இது வந்து லைட் ப்ளூ, இது வந்து க்ரீன், அந்த எட்ஜை வந்து இது இடத்துல சால்வ் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது க்ரீன் அண்ட் லைட் ப்ளூ. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ கொண்டு வந்தாச்சு, இது வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எட்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு, அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இன்னொரு எட்ஜையுமே க்ரியேட் பண்ணணும். இந்த எட்ஜை நான் வந்து இந்த பொசிஷனில் தான் போவேன், ஸோ இந்த எட்ஜை நான் க்ரியேட் பண்ணுறேன், சாண்டல் கலர் அண்ட் க்ரீன் கலர். ஸோ அந்த எட்ஜ் இந்த இருக்குது, ஸோ அதையுமே இன்செர்ட் பண்ணணும்.
இந்த மாதிரி ரெண்டு எஜ்ஜை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு எஜ்ஜையும் இன்சர்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பேர் உருவாக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேர், அடுத்தப்புறம் இந்த இடத்துல பேர், அந்த F12 பேர்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதை வந்து S12 உருவாக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கலர் வரணும்னா, க்ரீன், இங்கே ப்ளூ, இங்கே வயலட், அதே மாதிரி இந்த அதோட எஜ்ஜு வேணும். ஸோ அதோட கார்னர் பீஸ் இந்த இருக்குது. ஸோ இதை வந்து வெளியே கொண்டு வந்துக்கிடுங்க. அதோட எஜ்ஜு எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் இன்சர்ட் தான். உங்களுக்கு F12 எப்படி பேர் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் பேர் பண்ணுவீங்க இதை. ஆனால் மெகாமிக்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நிறைய இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வித்தியாசமான முறையில் வந்து அதை வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே கொண்டு போயிட்டு இந்த இதை கொண்டு வந்துட்டேன், இந்த இடத்துல பேர் ஆகிட்டு இதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக இந்த இடத்துல சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன கலர் வரணும், இந்த கார்னர் வரணும். ஸோ இதை வந்து அதோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அது மாதிரி இந்த இடத்துல எந்த எஜ்ஜு வரணும்னா இந்த இருக்குது எந்த எஜ்ஜு. ஸோ இதையுமே நம்ம டாப்பு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் பேர் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த இது முடித்தாச்சு, இந்த ரெண்டு இது முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இதில் உள்ள ஸ்லாட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த கார்னர் வந்து இந்த இருக்குது. ஸ்டார்டிங் வந்து கலரை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும், ப்ராடிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கார்னர் இருக்குது, எஜ்ஜு வந்து இந்த இருக்குது. ஸோ அதை பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம உள்ளே வந்து பேர் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து இந்த S12 இந்த மூணு இதை முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, இந்த எஜ்ஜை வந்து சால்வ் பண்ணணும். இங்கே ரோஸ் கலர், இங்கே ரெட் கலர், அந்த எஜ்ஜை வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். அது வந்து இந்த இருக்குது. ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சா, இனிமேல் நெக்ஸ்ட்டாக இந்த பேர் உருவாக்கணும், இங்கே ஒரு பேர் உருவாக்கணும். கார்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட எஜ்ஜு வந்து நம்ம அடுத்த பேர் பண்ணதுக்காண்டி கொண்டு வரணும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இதை கூட இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட் நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து ரெட்டு, ரோஸு, இங்கே ப்ளூ, அந்த கலர் இந்த இருக்குது. அதோட எஜ்ஜு வந்து அது கூடயே இருக்குது. ஸோ அதை வந்து மாற்றியிருக்கு. ஸோ அதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு கரெக்டாக பேர் பண்ணிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது ரெண்டையும் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, இந்த லைட் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் எஜ்ஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடய பேராகி இருக்கனால இப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். இந்த சைடு பேர் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். இந்த பேரில் உள்ள கார்னர் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அதோட அடுத்த பீஸ் வந்து இந்த இருக்குது. ஸோ இதை வந்து அதோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக இந்த கலர், இந்த இடத்துல அந்த எஜ்ஜு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, அதோட கார்னர் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு 3x3 தெரிஞ்சிருக்கும். நார்மல் மூணு டைம் அந்த RUR ப்ரைம் யூ ப்ரைம் போட்டால் சால்வ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டாக இதை வந்து கடைசி வந்துட்டோம். இப்போ இவ்வளோ இடம் நம்ம சால்வ் பண்ணுறோம், இது வந்து கடைசி எஜ்ஜு. ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான், இந்த ஆரஞ்சு கலர் வந்து அந்த எல்லோ, இந்த இதோட எஜ்ஜை வந்து நம்ம உருவாக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதை கிரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் இதில் வந்து இங்கே ஒரு பேர் உருவாக்கணும். இந்த டைம் வந்து இங்கே ரெண்டு பேர் வரும், இங்கே உள்ள ஒரு பேர் வரும், இங்கே ஒரு பேர் வரும். ஸோ அதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கூட வரக்கூடிய கார்னர் அண்ட் எஜ்ஜு எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது, அண்ட் இதோட எஜ்ஜு வந்து இந்த இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் பேர் பண்ணிட்டு இதோட இன்சர்ட். லாஸ்ட் இதனால் இதில் வந்து உள்ள ஒரு பேர் இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேர் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன கலர் வரணும்னா, எல்லோ, வயலட், ஆரஞ்சு, இங்கே வந்து வயலட் ஆரஞ்சு, அதுக்கு எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. ஸோ இதை ரெண்டையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதோட பேர் உருவாக்கிடலாம். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து இதை வந்து உள்ளே கொண்டு போகணும். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக இப்படி மேலே தூக்கிட்டு அடுத்த இன்சர்ட், ரெண்டாவது உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஆர் இதை மாதிரி வெளியே இருக்குது, இங்கே இடத்துல பேர் இருக்குன்னா இங்கே எப்படி இருக்குன்னா, இதை வந்து ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு பதிலாக இப்படி வைக்கும் போதே இதை வந்து ஃபுல்லாக டாப்பில் தூக்கிட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இருப்போம், அதுவும் ப்ராடிக்ஸ் பண்ண பண்ண ஈஸியாக வரும். இல்லாட்டா இப்படி இருக்குன்னா இதை வந்து உள்ளே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு முறையில் பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே பேர் பண்ணுறோம். இது வந்து கடைசி, இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பழக பழக ஈஸியாகிடும். கடைசி பேர் இந்த இருக்குது, இந்த அதோட கார்னர் இருக்குது, அதோட எச் இந்த இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் இன்சர்ட். மெகாமிக்ஸில் வந்து நம்ம மற்ற எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் லேயர் மட்டும் தான் இருக்குது. இது வந்து மொத்தம் 4 ஸ்டெப் உண்டு. இது வந்து 4 லுக் லாஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா, எஜ்ஜு ஓரியன்டேஷன், இது வந்து எல்லா எஜ்ஜையுமே வந்து டாப்பாக கொண்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து 3 அல்காரிதம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே டாப்பில் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கார்னரை வந்து ஓரியன்டேஷன் பண்ணணும். கார்னரை ஃபுல்லாக டாப்பாக கொண்டு வரணும். இதுக்கு மொத்தம் 16 அல்காரிதம் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணியே கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் என்னதுன்னா, எஜ்ஜை வந்து பெர்மியூட் பண்ணணும். எல்லா எஜ்ஜையுமே வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், ரெண்டு எஜ்ஜு தான் கரெக்டாக இருக்குது. இந்த சைடு நோட்டோம்னா ரெண்டு எஜ்ஜு தான் இருக்குது. ஸோ மற்ற எல்லா எஜ்ஜுமே கரெக்டான இடத்துக்கு கொண்டு வரணும். இதுக்கு வந்து மொத்தம் 5 அல்காரிதம்ஸ் தான், ரொம்பவே ஈஸியான அல்காரிதம் தான் எல்லாமே. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கப்புறம்
நம்மளுக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே கரெக்டாக ஆகிட்டு நம்ம கடைசி ஸ்டெப் என்னென்னா கார்னரை வந்து பெர்மியூட் பண்ணணும். எல்லா கார்னரையும் கரெக்டாக எடுத்து கொண்டு போகணும். இதுக்கு மொத்தம் 15 அல்காரிதம் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு செட்டு தான் நான் சொல்லி தரப்போகிறேன். மற்ற ரெண்டு செட்டையும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எஜ் ஓரியன்டேஷனில் ஃபஸ்ட் அல்காரிதம் இதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் எடுத்துக்கணும். மூணு எஜ்ஜும் இருக்கும் டாப்பில். ஸோ ரெண்டு எஜ்ஜை வந்து இந்த லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஒரு எஜ்ஜை வந்து இந்த சைடு வச்சுக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துக்கணும். இது எப்படி வேணால் இருக்கும், இந்த சைடு வேணால் இப்படி வேணால் இருக்கும். இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம கொண்டு வந்துக்கணும். இதுக்கான அல்காரிதம் வந்து ரொம்பவே ஈஸியான அல்காரிதம் தான். எப்படின்னா எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே டாப்க்கு வந்துடும். இதான் ரெண்டாவது கேஸ். இது எப்படி இருக்கும்னா இதுவுமே மூணு எஜ்ஜு வந்து டாப்பில் இருக்கும். ஆனால் மூணு எஜ்ஜுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இந்த கார்னரை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த மூணு எஜ்ஜு மட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துக்கணும். மூணு எஜ்ஜுமே இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த சைடாக வச்சுட்டு இதுக்கான அல்காரிதம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டீங்க அல்காரிதம் அதை அப்படியே ரிவர்ஸில் போடணும். அவ்வளோதான். எஃப் போட்டுட்டு மற்ற நாலு மூவையும் ரிவர்ஸில் போடணும். எஃப் யூஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் இப்படி போனீங்கன்னா நமக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே கரெக்டாக டாப் வந்துடும். இன்னும் இதான் மூணாவது கேஸ். இது எப்படின்னா ஒரு எஜ்ஜு மட்டும் இருக்கும். இந்த எஜ்ஜு வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இந்த நான் எடுத்துருக்கோம்ல லெஃப்ட்டில் இந்த சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கேஸ் பார்த்தோம்ல அந்த ரெண்டையுமே சேர்த்து அப்ளை பண்ணணும். நம்ம வந்து 3x3 டாட் கேஸ் யூஸ் பண்ணுவோம்ல அதே தான் இதுலேயும். இது பாருங்கள் ஒரு எஜ்ஜு இருக்குது. இதுக்கான ஃபஸ்ட் அல்காரிதம் எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். இன்னும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கேஸ் வந்துடும். ஸோ யூடியூப் பண்ணிட்டு இனிமேல் அந்த அல்காரிதம் அவ்வளோதான். இந்த இஓ அதாவது எஜ் ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை முடிச்சாச்சு. இன்னும் வந்து கார்னர் ஓரியன்டேஷனுக்கு வந்து இது மொத்தம் 16 அல்காரிதம் இருக்குது. ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் உடனே இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுளில் போயிட்டு மெகாமிக்ஸ் அட்வான்ஸ் அல்காரிதம் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டாக வரத அந்த வெப்சைட்குள்ளே போங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். வந்து எந்த வெப்சைட்னா ஃபெலிக்ஸ் எம்டெக்ஸ் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க கியூபிங் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு. அந்த சேனலோட வெப்சைட் தான் அது. அதில் அல்காரிதம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலங்க. அந்த பிடிஎஃபை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த அல்காரிதம்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கார்னர் ஓரியன்டேஷன். இது வந்து 16 அல்காரிதம் தான். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் பாருங்கள் இது வந்து சூன் கேஸ் தான். இது வந்து 3x3 நீங்கள் கற்றுக்கிட்ட கேஸ் தான். இதை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து எஜ் ஓரியன்டேஷன். இதுக்கு வந்து மொத்தம் 5 அல்காரிதம் தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியான அல்காரிதம் தான். இது வந்து ஃபஸ்ட் கேஸ் எப்படி இருக்கும்னா ரெண்டு எஜ்ஜு மட்டும் கரெக்டாக சால்வ் ஆகிருக்கும். இந்த எஜ்ஜு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ரோஸ் கலர் கரெக்டாக இருக்குது. இதை வந்து சும்மா வேறு எந்த இடத்துல வேணால் நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஏஜ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்ஷனில் எடுத்துக்கலாம். அதை மாதிரி வச்சுட்டு இதில் மொத்தம் ரெண்டு அல்காரிதம் உண்டு. இந்த பாருங்க இப்போ இந்த ரெண்டு எஜ்ஜும் வந்து சால்வ் ஆகிருக்கா. இதை வந்து இந்த மாதிரி போர்ஷனில் எடுத்துக்கணும். இந்த ஒரு எஜ் இந்த சால்வாகாமல் இருக்கிறத வந்து ரைட்டில் எடுத்துக்கணும். ரெண்டு எஜ்ஜு சால்வாகாமல் இருக்கிறத வந்து லெஃப்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து மொத்தம் ரெண்டு கேஸ் உண்டு. இந்த கலர் வந்து எங்கே போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த கிரே அண்டு லைட் ப்ளூ வந்து இந்த சைடு வரணும், இப்படி வரணும். ஸோ இதுக்கு ஒரு அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லாட்ட இன்னொரு கேஸ் எப்படி வரும்னா இங்கே இருக்கக்கூடிய கலர் வந்து இந்த சைடு போம், இதுக்கு போம். ஸோ அதுக்கு வேறு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஈஸியான அல்காரிதம் தான். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். இது வந்து இங்கே வரணும். இதுக்கான அல்காரிதம் எப்படின்னா ஆர் டூ யூ டூ ப்ரைம் ஆர் டூ ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் டூ யூ டூ ப்ரைம் ஆர் டூ ப்ரைம். மெகாமிக்ஸை பொறுத்தவரை எப்படின்னா ஆர் டூனா கரெக்டாக ஆர் டூ இந்த மாதிரி பொசிஷனில் தான் அப்ளை பண்ணணும். அது மாதிரி ஆர் டூ ப்ரைம்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் தான் வரணும். நம்ம 3x3 வந்து ஆர் டூவும் ஆர் டூ ப்ரைமும் மொத்தமாகவே டாப்பில் தான் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி யூ டூ ப்ரைமும் ஒரே மூவ் தான் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இது வந்து 5 இது இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து அதை வந்து கரெக்டான இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். யூ டூனா இப்படி, அது மாதிரி யூ டூ ப்ரைம்னா இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த பாருங்கள் நம்ம அந்த அல்காரிதம் யூஸ் பண்ண மூலமாக நம்மளுக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே வந்து கரெக்டாக சால்வ் ஆகிட்டு. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஸோ இதான் நெக்ஸ்ட் கேஸ். இது வந்து அதே மாதிரி ரெண்டு எஜ்ஜு வந்து சால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து இந்த கலர் வந்து இந்த பார்க்க போகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண அதே அல்காரிதம் ரிவர்ஸ் அப்ளை பண்ணால் சால்வ் ஆகிரும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஃபிங்கர் டிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதோட ஈஸியான அல்காரிதம் ஒன்று இருக்குது. என்ன அல்காரிதம்னா இது வந்து இந்த சைடு போகணும்னா இதுக்கான அல்காரிதம் வந்து டீபம். நீங்கள் வந்து 3x3 பிஎல்எல் அல்காரிதம் யூஸ் பண்ணிங்களா டீபம், அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே கரெக்டாக சால்வ் ஆகிரும். ஸோ இதான் வந்து மூணாவது கேஸ். இது எப்படி இருக்கும்னா இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் எஜ்ஜு வந்து சால்வ் ஆகிருக்கும். இந்த டைம் இந்த செட்டில் எப்படின்னா போன டைம் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் சால்வ் ஆகிருந்துச்சு. இந்த டைம் வந்து பக்கத்து பக்கத்தில் சால்வ் ஆகிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி பொசிஷன் எடுத்துக்கணும். சால்வான இந்த ரெண்டு சைடை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கணும். மற்ற மூணு கலரில் இந்த ரெண்டு எஜ்ஜு சால்வ் ஆகிருக்கிறதுல அந்த ரைட் சைடில் பக்கத்தில் இருக்கல இந்த கலர், இதுக்கு அடுத்த கலர் வந்து எந்த சைடு போகணும்னு பார்க்கணும். இது வந்து ஒரு டைம் வந்து இந்த சைடு போகும், இன்னொரு கேஸில் வந்து இந்த சைடு போகும். இந்த சைடு போனால் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், இங்கே போனால் இன்னொரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து மூணாவது கேஸில் இந்த கலர் வந்து எங்கே போகுது, இங்கே சைடு போகுது.
இதுக்கான அல்காரிதம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கான அல்காரிதம் வந்து ஜேபிபம் அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாச்சுமே கரெக்டாக சால்வ் ஆகிடும். ஸோ இதான் நாலாவது கேஸ். இது எப்படி இருக்குன்னா அதே மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து சால்வ் ஆகி இருக்கும். இந்த டைம் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள கலர் வந்து இந்த சைட் போகணும், இங்கேயே போகணும். ஸோ இதுக்கான அல்காரிதம் எப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் எடுத்துக்கணும், இந்த ரெண்டையும் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் எடுத்துக்கணும். இல்லாட்ட நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு யூ ப்ரைம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் எடுத்துக்கணும். இதுக்கான அல்காரிதமே ரொம்பவே ஈஸி தான், ஒய்பம் அல்காரிதம் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து எஃப் மூவாக எடுத்துக்கிடுங்க, இல்லாட்டா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ரெகக்னைஸ் பண்ணுங்கள் இதை வந்து எங்கே போகணும் பாருங்கள், இங்கே தான் போகணும். ஸோ இதை வந்து ஒரு யூ ப்ரைம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒய்பம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிடுங்க. அப்படி முடிச்ச அப்புறம் ஒரு யூ அப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து எல்லா எஜ்ஜுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக சால்வ் ஆயிடும். இதான் அஞ்சாவது கேஸ். இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு எஜ்ஜு மட்டும் தான் சால்வ் ஆயிருக்கும். நீங்கள் வந்து எந்த சைடு வேணால் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேனா இந்த ஒரு கலர் தான் சால்வ் ஆகிருக்கு, இப்படின்னா இந்த ஒரு க்ரீனு, அதை மாதிரி இங்கே ப்ளூ, அதை மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் தான் சால்வ் ஆகிருக்கும். இதுக்கு வந்து அந்த சால்வான கலரை வந்து நம்ம ஃப்ரெண்டாக எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் ஒன்று சொல்லுங்கள், அதில் வந்து வேறு அல்காரிதம் கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து வேறு அல்காரிதம் யூஸ் பண்ணுவேன். என்ன அல்காரிதம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து நம்ம ரெண்டு அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அல்காரிதம்னா ஒன்று வந்து டீபம், இன்னொன்று வந்து ஒய்பம். அதை வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டீபம் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அடுத்து தெரிஞ்ச கேஸ் வந்துடும். இதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. டீபம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒய்பம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம யூஸ் பண்ணணும், நம்மளோட எல்லா எஜ்ஜுமே வந்து கரெக்டாக சால்வ் ஆகிரும். நம்ம எல்லா எஜ்ஜுமே வந்து கரெக்டாக பெர்மிட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து கார்னரை ஃபுல்லாக கரெக்டாக பெர்மிடேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து மொத்தம் 15 அல்காரிதம் இருக்குது. அதுவுமே ரொம்பவே ஈஸி தான். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் வந்து பிகினர்ஸ் மெத்தட் மாதிரி கூட பண்ணலாம், அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கீழே கொண்டு வந்துட்டு அதோட எஜ்ஜு கூட கரெக்டாக சால்வ் பண்ணும், அப்படி தானே. ஸோ இந்த எஜ்ஜு வந்து இங்கே போகணும், இது இங்கே வரணும், இது இங்கே போகணும், இது இங்கே போகணும். இதுக்கு அல்காரிதம் இருக்குது, அதுவும் ஈஸி தான். நம்ம அதை வந்து நியூ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரியே கற்றுக்கிடுங்க, அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னுமே சில கேஸஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆர்டி அந்த மாதிரி பொசிஷனில் தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கீழே கொண்டு வந்துக்கணும், கொண்டு வந்துட்டு இனிமேல் இந்த கேஸு கூட சால்வ் பண்ணணும். ஸோ அது யூ அப்ளை பண்ணிட்டு அது கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ரிட்டன் இதை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த கேஸ் சால்வ் பண்ணிடுவோம். இது கலைஞ்ச மாதிரி இருக்கும், இனிமேல் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை வந்து இடத்த மாற்றிட்டு இது கூட சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் இது வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் மெத்தட்லேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஸ்பீடாக சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் இந்த மொத்த மெகாமிக்ஸோட அட்வான்ஸ் மெத்தட். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிஃபாவை கற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிடலாம். ஒரு டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிட்டனாலே ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக டைம் வந்து நல்லாவே நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம கியூபர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.